ஆதிமும் ஒன்று இருபத்தி எட்டும் மற்ற இருபத்தெட்டு பதினெட்டும் பதினெட்டுலேருந்து இருபதும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது பழைய ஆதாமுக்கு சொல்லப்பட்டது இங்கே புதிய ஆதாமுக்கள் இருக்கிற சொல்லப்படுகிறது அந்த பழைய ஆதாமுக்கு ஒரு மேண்டேட்டை கொடுத்தார் ஒரு கட்டளையை கொடுத்தார் ஒரு பிரகடனத்தை கொடுத்தார் பழுகி பெருகி நிரப்பி ஆண்டு ஆண்டுகொள்ளுன்னு கோட்டை விட்டாச்சு பாவத்தில் விழுந்தாச்சு இந்த புதிய ஆதாமுக்கு இப்பொழுது ஒரு புதிய மேண்டேட்டை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு நீ போ பழகி பெருகி நரப்பி கீழ்படுத்தி ஆண்டுகள்னு சொல்றது போல இப்போ எப்படி சொல்றாரு உலகம் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அது என்ன அர்த்தம் பழுகி பெருகி நறுப்புன்னு அர்த்தம் ஒன்ன மாதிரி இன்னும் நிறைய பேரை உண்டாக்குன்னு அர்த்தம் அப்புறம் அவர்களுக்கு போதி நான் கற்றுக் கொடுத்த யாவற்றையும் அவர்களுக்கு போதின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக வெற்றியுள்ளவர்களாக அவர்களை மாற்ற அர்த்தம் அதே தான் வேறு வார்த்தைகள் ஆனால் விஷயம் அதே தான்றாங்க அப்போ பழைய ஆட்ட ஆதாம் கோட்டை விட்டான் இப்போது புதிய ஆதாமு கீழே வந்த நாம் அதே வேலை நமக்கு கொடுக்கப்படுகிறது அதே பிரகடனம் இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது இப்போது அந்த பழைய ஆதாம் விட்டு சென்ற வேலையை நாம ஆரம்பிக்கிறோம் இந்த பழைய ஆதாமுக்கு தோட்டத்தில் வச்சு பண்படுத்தி காத்துக்கொள்ளணும்னு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தாரு ஏன்னா பண்படுத்தி காக்கணும்னா பெரிய வேலை பழுகி பெருகி நறுப்புறதெல்லாம் கூட ஏவாள் இல்லாமல் பண்ண முடியாது தனியாக அப்படி பருகு பெருகும் பெருகுவான் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதுனா துணை வேணும் அதே மாதிரி இயேசுவுக்கு கடைசி ஆதாம் ஆகிய ஒரு துணையை கொடுத்தாரு அந்த துணை யார் கிறிஸ்துவின் சபை மனவாட்டியாகிய சபை துணையாக கொடுத்தாரு இந்த துணையினுடைய உதவியை கொண்டு இன்றைக்கு ஏசு ரெண்டாவது ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் இன்றைக்கு அந்த ஆதாம் செய்யாமல் விட்டதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கடைசி ஆதாம் பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறார் எப்படி செய்கிறாரு நம் செய்து கொண்டிருக்கிறார்